பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள் கதிர்வ நிகழ்ச்சியில் இன்றைக்கான ராசி பலாபுரங்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம் இன்று பிலவ வருஷம் தக்ஷணாயணம் வருஷ புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்று அஷ்டமி திருவாதிரை நட்சத்திரம் சித்த யோகத்துடன் கூடிய மிக மிக உத்தமோத்தமமான நல்ல நாள் வருடத்தில் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள்னு சொல்லப்படுறது சண்ணவதி நாட்கள் அப்புறம் மாதா மாதம் வரக்கூடிய அந்த அமாவாசை அப்புறம் மகாலயபக்ஷம்னு சொல்லக்கூடிய இப்போ நமக்கு இந்த இருக்கிற பீரியடு இதில் மத்தியாஷ்டமி இந்த மத்தியாஷ்டமியில் தான் அதாவது அந்த பதினைந்து நாட்களில் நடுவில் வரக்கூடிய நாள் தான் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உத்தமோத்தமமான ஒரு நல்ல அருமையான நாள் இந்த மத்தியாஷ்டமி ஸோ இன்றைய நாளில் முன்னோர்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம் ராசியில் ராகு மிதுன ராசியில் சந்திரன் ராசியில் சூரியன் செவ்வாய் வக்ரன்மையில் புதன் துளாராசியில் சுக்கரன் விச்சக ராசியில கேது மகர ராசியில வக்ர நிலைமையில் குரு வக்ரன்மையில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைக்கு ஆகப்பெரிய மாற்றமாக சனி பகவானுடைய வக்ர நிபர்தி இன்றிலிருந்து சனி பகவான் நேர்கோட்டில் பயணிக்க இருக்கிறார் இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த புரியாத கவலை நீங்க பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே பாக்யஸ்தானத்துல பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்பாதையில் பயணிக்க இருக்கிறார் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலகட்டமாக இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீரப்பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் எண்ணம் பேச்சு புத்தி செயல் அனைத்திலும் நேர்கோட்டில் நீங்கள் முடிவெடுத்து வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தனவாக்கு குடும்பாதிபதி சந்திரபகவான் ராசியில் செஞ்சார் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மனிதர்கள்ட்டேருந்து உதவிகள் எதிர்பார்த்தாலும் அது கண்டிப்பான முறையில் நடைபெறும் பணப்புழக்கம் அதிகமாகும் சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை கற்கடக ராசி அன்பர்களே ராசிநாதன் சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர உழைக்கும் திறன் அதிகமாகும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் வந்தால் கூட மிக அழகாக நேர்த்தியாக அற்புதமாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களே அனைத்து விதத்திலும் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன்கள் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் சகோதர சகோதரியுடன் நல்ல ஒரு இணக்கம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்குது வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் வீடு மனை வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை ராசி அன்பர்களே பாக்யஸ்தானத்தில் சந்திரபகவானுடைய சஞ்சாரம் எந்த விஷயமும் அனுகூலமாக நடக்கும் திட்டங்கள் அனைத்தையும் மிக அழகாக நீங்கள் செயலாற்றுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும் முக்கியமா புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் இன்று வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின் இருக்கு அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் முன் திட்டமிடல் முன் ஆலோசனை மிகவும் அவசியம் பொருளாதாரம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அனைத்து விதத்திலும் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் தனுர் ராசி அன்பர்களே சுழங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமோ மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் பல வழிகளிலும் முன்னேற்றங்கள் வந்து சேரும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே மிகப்பெரிய மாற்றமாக ராசிநாதன் சனி ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் உங்களுடைய பலம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் பொருளாதாரம் சீரடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சுப செலவுகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக உங்களுக்கு வந்து சேரும் மனதில் இருக்கக்கூடிய வீண் குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம் மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும் கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் யாருக்கும் இருந்ததுன்னா அது கண்டிப்பான முறையில் சரியாயிடும் ஒரே நேரத்தில் பலவிதமான பொறுப்புகள் வந்தாலும் அனைத்து காரியங்களையும் மிக அழகாக நேர்த்தியாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமா நடக்கக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கு இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை ராசிபலாவின் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்